ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப்லைன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரைட் பிரதர்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு. பட் ஆனால் அது எத்தனை பேருக்கு உண்மை இல்லைன்னு தெரியும். இன்றைக்கி நாம் அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் எழுதி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் உலகத்தில் இருக்க எல்லா நாட்டோட அரசாங்கமும் தன் நாட்டோட பொருளாதாரத்தை மேம்படுத்த ஃப்ளைட் ஒரு முக்கியமான பங்களிக்குது. ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம் இந்த ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சது ரைட் பிரதர்ஸ் அப்படின்னு. வாங்க இப்போ அதை பற்றியும் கொஞ்சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளைட்டை எப்படி உருவாக்க ஆரம்பித்தாங்கன்னா, ஒரு பறவையை பார்த்துட்டு இந்த பறவையால் எப்படி பறக்க முடியுது, மனுஷங்களான நம்மளும் பறந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் ரைட் பிரதர்ஸ் இந்த ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சாங்க. December 17, 1903 தான் ரைட் பிரதர்ஸ் ஃபஸ்ட்டு ஏரோப்ளைனை கண்டுபிடிச்சாங்க. பட் ஆனால் அதே 1903 March 31 ரிச்சர்ட் ஃபியர்ன்ற ஒரு நியூசிலாண்டில் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சதாக சொல்லப்படுது. பட் ரிச்சர்ட் ஃபியர் கண்டுபிடிச்ச ஃப்ளைட் ஏன் ஃபஸ்ட்டு அறிமுகம் ஆகலை அப்படின்னா, ரிச்சர்ட் ஃபியர் அவரோட ஃப்ளைட்டை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது லேண்டிங் கண்டிஷனில் ஒரு ஆக்சிடெண்ட்டை ஃபேஸ் பண்ணியிருக்கு அவரோட ஃப்ளைட்டு. பட் ரிச்சர்ட் ஃபியர் ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சதுக்காக ஆதாரமாக அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு ஃபோட்டோவோ, அதாவது எந்த ஒரு ஆதாரமும் இல்லாததுனால அது இந்த உலகுக்கு தெரிய வரல. தென் ரிச்சர்ட் ஃபியர் தன்னோட ஃப்ளைட்டே திரும்பி இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி மக்கள் மத்தியில் பறக்க விட்டுருக்காரு. பட் அப்போவும் அவரோட ஃப்ளைட்டு லேண்டிங் கண்டிஷனை சம் ஆக்சிடெண்ட்டை ஃபேஸ் பண்ணதுனால அது நடைமுறைக்கு கொண்டு வரப்படலை. தென் இதை தெரிஞ்சுக்கிட்ட ரைட் பிரதர்ஸ் ரிச்சர்ட் ஃபியர் பண்ண மாதிரி இவங்க எதுவும் தப்பு பண்ணாமல் அந்த தப்புலேருந்து இவங்க கண்டுபிடிச்ச ஃப்ளைட்டை பாதுகாத்துக்கிட்டு, தென் இவங்க உங்களோட ஃப்ளைட்டை இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி கடைசியில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஃப்ளைட்டை எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் இல்லாமல் பறக்க விட்டு காமிச்சிட்டாங்க. என்னதான் ரிச்சர்ட் ஃபியர் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சாலும், பட் ரைட் பிரதர்ஸ் தான் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பறக்க வச்சு காட்டினாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சதுக்கு ஃபுல் க்ரெடிட்டு நம்ம ரைட் பிரதர்ஸே போய் சேரும். ஸோ இந்த ரீசனால் தான் ரைட் பிரதர்ஸ் தெரிஞ்ச அளவுக்கு ரிச்சர்ட் ஃபியரை நமக்கு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.